இடத்துல தான் கிடைக்கும் அந்த டிசைன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் மொழி பிரச்சனையில் அங்கே போய் கான்வர்சேஷனில் பண்ண முடியாமல் இருக்கிறீங்க. நாங்கள் இந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி. இந்த குவாலிட்டியில் வந்து நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியை கஸ்டமருக்கு கொடுக்கணும். பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், நோ ரீட்டைல். கலர் ஒரு கலர் போகவோ சிங்கேஜ் ஆகிடுச்சிங்க, கலர் ஆகி போயிடுச்சிங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு ரீஃபண்ட் மறுபடியும் கொடுத்துடலாம். உங்களுக்கு வேறு குட்ஸ் நாங்கள் இது பண்ணி தந்துடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசீலா ஃபேஷன் ஹோல்சேல் ஷாப் கோயம்புத்தூரில் இருக்குங்க. அந்த ஷாப்பில் இருக்கிற குர்த்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்புக்கு போகிற ரூட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது உக்கடம் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாலக்காடு மெயின் ரோடு வருங்க. அந்த வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கரும்புக்கடை சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அசீலா ஃபேஷன் போர்ட் போட்டிருப்பாங்க. அந்த வழியாக உள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஷாப் வந்து ரீட்டெயில் கிடையாது, ஒன்று ரெண்டு பீசஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக இந்த ஷாப் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க. ஹோல்சேல் ஷாப்புங்க. அதாவது நார்த்துக்கு போய் தான் நம்ம வந்து குர்த்திஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மித்தை பிரேக் பண்ணி நம்ம கோயம்புத்தூர்லேயே மோஸ்ட் ட்ரஸ்டட் ஷாப் ஃபார் ஹோல்சேல், அதுவும் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷாப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 20 பீசஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், 20 பீசஸ்லேருந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்களோட யூனிட் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. பேக்கிங் சைட் பை சைட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு பேக்கிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஏன்னா நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான டைம், அவங்களோட பிஸியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படியே காட்டியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பை செக்ஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாசோஸ் அந்த மாதிரி பாட்டம் பேக் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 20 பீசஸ்லேருந்து வாங்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ் வேர் குர்த்திஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக டீசென்ட்டான வேர் குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி அவங்களோட பாலிசிஸ் எல்லாம் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். வெல்கம் டு அசீலா ஃபேஷன். அசீலா ஃபேஷன் பற்றி சொல்லணுங்கிறது இல்லை, நாங்கள் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கிறோம், நிறைய பேர்த்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் அசீலா ஃபேஷன் குர்த்திஸு ஷர்ட்ஸு வந்து மேனுஃபேக்சர் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்ருக்குறோம். அதோடய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, வியாபாரிகளுக்காக மட்டுமே நாங்கள் பண்ணுறோம். இது வந்து ஒரு ரீட்டெயில் பர்பஸ்க்காக நாங்கள் பண்ணலை, எங்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய வியாபாரிகளுக்காக நாங்கள் பண்ணுறோம். இது எங்கே அசீலா ஃபேஷன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் உக்கடம், உக்கடத்துக்கு அடுத்த 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பேக்கரி இருக்குங்க, கிங்ஸ் பேக்கரி. அதுக்கு மேலே அசீலா ஃபேஷன் சொல்லி ஒரு 4-5 ஷாப் எங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர்த்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து நிறைய பேர் டைரெக்டாக வந்து வாங்க முடியாததுனால நாங்கள் எப்படியெல்லாம் அனுப்புகிறோங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாகவும் காமிக்கிறோம். அதாவதுங்க, நாங்கள் ஒரு 15 வருஷமும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட நாங்கள் மென்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஷோரூம் ஆல்ரெடி சப்ளை ரெகுலராகவே இருந்துகிட்ருக்குது, அதிகமாக இல்லை. அதே போல் நம்மளோட ப்ராடக்ட்டு குர்த்திஸ் வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் டீட்டெயில்டு மெஷர்மெண்ட்டு எல்லாமே காட்டுறோம். நாங்கள் இந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி. இந்த குவாலிட்டியில் வந்து நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியை கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதே டைமு அந்த எந்த ஒரு எஃபெக்டு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் நாங்கள் எடுத்துக்குவோம். அந்த இது இருக்குது. கலர் ஒரு கலர் போகவோ சிங்கேஜ் ஆகிடுச்சிங்க, கலர் ஆகி போயிடுச்சிங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு ரீஃபண்ட் மறுபடியும் கொடுத்துடலாம். உங்களுக்கு வேறு குட்ஸ் நாங்கள் இது பண்ணி தந்துடுவோம். அப்படி கம்ப்ளைண்ட் வராதுங்கிறத 100% கேரண்டியாக சொல்கிறோம் நாங்கள். அதை அந்த கேரண்டி இருக்கிறனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், நோ ரீட்டைல். நீங்கள் வந்து நிறைய வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஷாப் வச்சு பண்ணுறாங்க. நார்த்தில் தான் கிடைக்கும் இந்த டிசைன்ஸு அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் மொழி பிரச்சனையில்
அங்கே போய் கான்வர்சேஷனில் பண்ண முடியாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு வீக்லி 300 டிசைன் 400 டிசைன் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா மொழி பிரச்சனையே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கோயம்புத்தூரில் இருக்கிறோம், உங்களுக்கு ஆல் வெரைட்டிஸ் அங்கே கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸில் ஹோல்சேலில் நீங்கள் வெளியே என்ன ப்ரைஸில் வாங்குறீங்களோ அதை விட 5 ரூபா கம்மியாக தான் இருக்கும்போதே அதிகமாக இருக்காது. நான் கீழே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன், எந்த நம்பரில் எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்ட வாட்ஸ்அப்பில் கொடுத்தா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸ் அனுப்பி கொடுத்துருவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் ரேட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. குவாலிட்டி என்ன குவாலிட்டி என்ன மெஷர்மெண்ட்டு, இன்னொன்று நாங்கள் பண்ணுற லோக்கல் மெஷர்மெண்ட்டு இல்லைங்க, எல்லாமே பிராண்டட் மெஷர்மெண்ட்டு இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக 2 டேஸில் ரீச் ஆயிடும். அது நீங்கள் எவ்வளோ ஆர்டர் போட்டீங்கன்னாலும் சரி, அதுக்கு மேலே டைம் எடுக்காது. இப்போ நான் உங்களுக்கு எல்லா சாம்பிள்ஸும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட 165-300 மேக்ஸிமம் எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரேட்டில் நாங்கள் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் என்னால் சாம்பிள்ஸ் காமிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஓப்பன், சைட் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா லென்த்து 42 இருக்கும், எக்ஸ்எல் சைஸு 42 இருக்கும், செஸ்ட்டு வந்து 21 இருக்கும். நீங்கள் சொல்கிற சைஸ் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குமா? பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் எது இருந்தால் சேஞ்சஸ்ஸே இருக்காது. நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பே உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் டீட்டெயிலோடு கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சைஸ் இருக்கும் உங்களுக்கு, எதுவும் மெஷர்மெண்ட் எல்லாம் மாறும். எக்ஸ்எல், எக்ஸ்எல் சைஸு, எக்ஸ்எல் சைஸ்னா சைட் ஸ்லிட் இருக்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஒரு 5-6 பீஸ் காமிக்கிற சைடு ஓப்பன் மட்டும். எவ்வளோ டிசைன் இந்த மாதிரி 300 டிசைன் 400 டிசைன் இருக்கும், ஒவ்வொரு டிசைன்லேயுமே இருக்கும். இதெல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவீங்க? இதெல்லாமே நீங்கள் அவங்க வந்து கீழே இருக்கிற 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நம்பரையும் மாற்றி ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு கட்டாயம் இல்லை. ஏதோ ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருவாங்க, நைட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ். இது வந்து சைடு ஓப்பன் கிடையாதுங்க, இது வந்து செமி அம்பர்லா, கீழே அம்பர்லா ஸ்டைலில் வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து 41 இன்ச் லென்த் வரும், 41 இன்ச் லென்த் வரும். பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து 19 இருக்கும், செஸ்ட்டு 19 இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காலேஜ் கேர்ள்ஸு போடக்கூடிய ஒரு 17-18 மணி, நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டார்டிங் தான், ஒரு 17க்கு மேலே தான் நம்மளுடைய சைஸஸே ஸ்டார்டிங். 17 இயர்ஸ் 17, 17 வயசுல வயசுக்கு அப்புறம் தான் எங்களுடைய இது. அதுக்கு கீழே சைஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை, இது எல் சைஸுங்க, இருக்கிறதுல சின்ன சைஸ் சரிங்களா. இதோட கலர்ஸு காமிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு 4-5 இதுலேயும் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, சும்மா 4-5 சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மெஷர்மெண்ட்டுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து எடுத்து காமிக்கிறேன். இது அம்பர்லா, செமி அம்பர்லா, அம்பர்லா இருக்கும் கீழே, ஸ்லிக் கிடையாது, அம்பர்லா அம்பர்லா. ஓகே, அம்பர்லா சென்டர் ஓப்பன் இருக்கும். ஓகே, கொஞ்சம் பாட்டம் கொஞ்சம் பரிசு இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஓகே, செமி அம்பர்லாலேயே எக்ஸல் சேம் சொன்ன, நான் அப்படியே சொன்ன மெஷர்மெண்ட்டு தாங்க. 21 வரும், 20.5 வரும் செஸ்ட்டு. இதெல்லாமே மெட்டீரியல்னா எதுங்க? ரயான்ல கேரண்டி மெட்டீரியல், ஒரு கலர் போகும். இது பார்த்தீங்கன்னா அம்பர்லா இருக்கும் பாருங்க. ஓகே, ஆமாம், செமி அம்பர்லா இருக்கும். இது 165 ரேஞ்சு, அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, இதுவும் அதுதான், ஜஸ்ட் எல்லாமே எங்கிட்ட 200 டிசைன் இருக்கு, 300 டிசைன் எல்லாத்தையும் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் பார்த்தாங்க. சைஸஸ் எதுல இருந்து இருக்குன்னா எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருந்து வரைக்கும் இருக்கு, 3XL, அது பிராண்டட் சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. இது எக்ஸ்எல் தான் பாத்தீங்க, எக்ஸ்எல் ஏ நல்லா பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. ஆமா, என்னன்னு கேட்டிங்கன்னா பிராண்டட் சைஸ் நாங்க போறோம். நார்மலா ஒரு சில ஷாப்ல எக்ஸ்எல் ஏ வந்து கொஞ்சம் சின்னதா தெரியும். இது பாத்தீங்கன்னா நாங்க பிராண்டட் சைஸ், நாங்கள ஓன் manufactured பிராண்டட் சைஸ் குடுக்கறனால தான் 5 ரூபா 10 ரூபா நீங்க 80 ரூபா 90 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டிக்கும் நம்ம manufactured பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை ஓன் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாங்கள் சேல் பண்ணணுங்கிறது முக்கியம் இல்லை. எங்கள்கிட்டருந்து வாங்கி கொடுக்க வாங்குறவங்க சீக்கிரமாக சேல் பண்ணால் தானே எங்களுக்கு அது பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், அந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். பாருங்கள் எக்ஸ்எல் சைஸுடைய கலர்ஸ் வியாபாரிகளுக்கு அதே போல 23.5 இருக்கும் செஸ்ட்.
செஸ்ட் 23.5 லெந்த் 43.5 இருக்கும். ஓகே 3XL அதே போல ஸ்லீவ் அதே போல எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஓகே இது வந்து சாஃப்ட் கிளாத்ங்க. ஓகே சம்மருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்டன் ஃபீல் இருக்கக்கூடிய ரயான் மெட்டீரியல் இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே சரிங்களா? சரிங்க. 3XL இதுங்க. 3XL இப்போ டபுள் எக்ஸல் காமிச்சேன். ஓகே 3XL கார் பார்த்து நல்லாவே பெருசாக இருக்கு. நல்லாவே இருக்கும். நல்ல உடம்பு இருக்கிறவங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னா 24 inch வரைக்கும் ஜஸ்ட் இருக்கும். 43.5 இருக்கும். டெய்லி அப்டேட் பண்ணுவீங்களானா வாட்ஸ்அப்? 2 டைம்ஸ் இங்க manufactured நாங்க பண்றத பொறுத்து வீக்லி 2 டைம்ஸ் அப்டேஷன் இருக்கும். 2 டைம்ஸ் மினிமம் ஒரு 200 டிசைன் 300 டிசைன் வரும். ஓகே எங்களுடைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 டிசைன் பக்கம் கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்போம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக. ஓகே இந்த சிங்கிள் பீஸு டபுள் பீஸு 1-2 தயவு செய்து யாரும் மென்ஷன் பண்ணிடாதீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் தான். அதை முதல்ல ஏன்னா வியாபாரிகளுக்காக மட்டுமே நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல். பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ளீட் இருக்கும். சைடு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது நாட் இருக்கும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் போடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ சைஸ் இது. இது ரெண்டு பர்பஸாக கயிறு இருக்கிறனால அவங்க வந்து டைட் பண்ணி ரெண்டு இதாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இருக்கும். ஓகே ஃப்ராக் ஸ்டைலுடைய கலர்ஸ் பாருங்க. நல்லா லூஸ் இருக்கும். இது இருக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் வீடியோ வந்து பார்க்குறது ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும்னா டிசைன் பார்க்கணும் இல்லைங்களா? அது தெரியணும். இதெல்லாமே ஃப்ராக் ஸ்டைல். இதில் 200 டிசைனுக்கு மேலே தான் இருக்கும் எப்பயுமே. கலர்ஸ் இதுலேயும் அதான் சொல்கிறேன் பாருங்க. 200 டிசைனுக்கு 200 கலர்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் 200 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான். அதில் டிசைன்ஸ் ஃப்ளவர் டிசைன் மாறும், டாட் டிசைன் மாறும், நிறைய வெரைட்டி இதில் வந்துடும். இந்த ஃப்ராக் மாடலில் வந்துடும் டிசைன்ஸ் மாறிட்டு எல்லாமே. உங்களுக்கு எது டவுட்னாலும் நீங்க கீழே கொடுத்துருக்கிற பெல் ஸ்லீவ் இருக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பெல் ஸ்லீவ். ஓகே ஃப்ராக் மாடல்ல பெல் ஸ்லீவ் இருக்கும். இது என்ன மாடல்னா? இது வந்து ஃபுல் அம்பர்லாங்க. ஃபுல் அம்பர்ல பாத்தீங்கன்னா கீழே பாட்டம் பாத்தீங்கன்னா 48-49 inch இருக்கும். ஓகே 50 inch வரும். ஓகே பாட்டம் காலர் டைப்புங்க. ஸ்லீவு 3/4 ஸ்லீவு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இருக்கும். டபுள் எக்ஸ்எல்லே இந்த ட்ரிபிள் எக்ஸ்எல்லோட சைஸ் அளவுக்கு பிராண்டட் சைஸ் உங்களுக்கு. எக்ஸ்எல் எக்ஸ்எல் சைஸ் பார்த்தீங்கனாலே பிராண்டட் சைஸ் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். மினிமம் 300 டிசைன்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ்எல்னு கொடுத்துருக்கீங்க, இதில் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்கு. இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டே சைஸ் தான். மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் பாருங்க லென்த் இருக்கு. அந்த பாட்டம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் இருக்கும். ஃபுல் அம்பர்லாங்கிறது இது இருக்கும். கையில் சிலது பார்த்தீங்கன்னா அந்த இது வரும், மாடல் வரும். ஓகே கையில் ஜஸ்ட் ஒரு சின்ன மாடல் கொடுத்துருப்போம். ஓகே அந்த மாதிரி மாடல் இருக்கும். ஃபுல் அம்பர்லாம் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? தெரியுது. பாட்டம் ஸ்லிட் இருக்கிறது, அப்புறம் ஹாஃப் அம்பர்லாம் ஃபுல் அம்பர்லாம் செமி அம்பர்லாம் இருக்குது, ஃபுல் அம்பர்லாம் இருக்குது. அதான் பேட்டர்ன் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. இந்த ஃபுல் அம்பரலால வெறும் காலர் மட்டும் தான். காலர் போட்டா தான் அது நல்லா இருக்கும் லுக். ஓகே காலர் இல்லனா நல்லா இருக்காது. ஓகே அது கலர் மட்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு 10 கலர் மட்டும் காமிக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக. அவருடைய கலர்ஸ் தான். மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும்? மினிமம் 20. ஏன் உங்களுக்கு இவ்வளவு கலெக்ஷன் காட்டுறேன்னா உங்களுக்கு கலெக்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொன்னா மினிமம் 20-25 pieces வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் கலெக்ஷன் கிடைக்கும். அதாவது வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, மற்றபடி ஷாப்பில் இருக்கிறவங்க டைரெக்டாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா 300-400 pieces எடுப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கலந்து அவங்களோட கணக்கு சின்னதாக பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டிங்காக பண்ணுறோம். 20 pieces மேலே எடுக்கிறதுக்காக நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுல் நம்பர்லாம் எவ்வளோ இது இருக்குது சார்? கிட்டத்தட்ட 48-50 inch மேலே வருங்க. சிலது 52 வருங்க. இந்த 20 pieces சொன்னீங்களா, அது வெறும் குர்த்தி மட்டும் தான் எடுக்கணுமா இல்ல லெகின்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்? சாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிசினஸ்க்காக எடுக்கிறதுக்காக அது பண்றது. ஓகே இப்போ இது ஒரு பேட்டர்ன். இது அதே ஃபுல் அம்பர்லால பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ மாடல் இது. இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. இது ஒரு கட்டிங், கிராஸ் கட்டிங்ல ஒரு மேட்சிங்ல
ஹேண்டில் இருக்கும். இதோட சைஸ்னா இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லேயும் வரும். சரி, சேம் தான் உங்களுக்கு ஃபுல் அம்பர்லா. இது ஒரு பேட்டர்ன். இது வந்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம், எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் ஏற்ற ஒரு மெட்டீரியல் தான். அதிகமாக டிசைன் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளெயினாக ரெகுலர் பிராண்டடு டிசைனாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி கலர்ஸ் ஒரு 15 கலர் வருங்க. பிளைனில் தான் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ தான் இந்த ஒர்க்கு தெரியணுங்கிறதுக்காக பிளைனில் பண்ணியிருக்கோம். முன்னாடி இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்குறோம் பார்த்துங்க. ஸ்லீவ்லேயும் கொடுத்துருப்போம். அதே டைம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு தான் அம்பர்லாம் அப்படி தெரிகிற மாதிரி. இப்போ வெளியூர் டெலிவரியெல்லாம் நீங்கள் அப்படியே சொல்லிடுங்கண்ணா, எப்படி அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நாள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே எடுத்துட்டாலுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே எடுத்துட்டாலும் 2 days அவங்களுக்கு ரீச் ஆயிடும். 2 days ரீச் ஆயிடும். ஓகே, அவங்க வீட்டுக்கே போயிடும். இது என்ன பேட்டர்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து அதாங்க, இது ஒரு அம்பர்லா ஸ்டைலில் சைடு பட்டனுங்க. சைடு பட்டன், ஓகே. நியூ மாடலில் அது சைடு பட்டனு, அதே டைம் பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்லீவ். ஓகே, இது ஒரு நியூ பேட்டர்ன். இதே போட்டிருக்கிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரும். சரிங்க, இதில் ஒரு 3 கலர் காமிக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிராண்டட் சைஸ் தான் இருக்கும். இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்லே பெருசாக இருக்கும். ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களே நல்லா போகும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது ஒரு மாடலு. இந்த மாடலில் ஒரு 3 கலர் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். ஏன்னா கலர் மேட்சிங் பக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன மாடல்னா? இது ஃப்ராக் மாடல். ஃப்ராக் மாடல், ஓகே. பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன பிரிண்ட்னா? இது இது வந்து ரயான் பிரிண்ட் தாங்க, சாஃப்ட் கிளாத் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நெக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து 225 ரேஞ்சு ஹோல்சேல் ப்ரைஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ரைஸ் வரும். ஏன்னா இது 1-2 தான் ரேட்டு சொல்ல முடியும், என்னால் எல்லாமே சொல்ல முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் ஹோல்சேல் வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருவோம். இதில் கலர்ஸ் ஜஸ்ட்டு சும்மா ஒரு 2-3 பீஸ் காட்டுறப்பாரு. இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரைப்பும் இருக்குது, இந்த ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்கீங்க. இதில் அந்த மாதிரி ஹேண்ட்லேயும் அந்த மேட்சிங் பண்ணியிருப்போம். ஓகே, இது ஒரு இதெல்லாமே வந்து எல்லாமே லென்த்து நல்லா இருக்குங்க. ஃபுல் லென்த் இருக்கும். அப்படியே வச்சு காட்டுங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் இருக்கு காட்டுங்க. நான் கொஞ்சம் ஹைட் கம்மி, அதனால வந்து அப்போ எனக்கு ஃபுல்லாக முங்கிடுது. ஓகே, பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, நார்மல் லேடிஸ்க்கு முட்டுக்கு கீழே ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட 46-47 அந்த மாதிரி லென்த் வரும். பார்த்தீங்கன்னா 2 அடுக்காக பண்ணியிருக்குங்க. அந்த இடத்துல ஸ்டிச்சிங்கு, 2 ஸ்டிச்சிங்கு பாட்டமில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்டிச்சிங்கு, இங்கே ஒரு ஸ்டிச்சிங்கு, டபுள் ஸ்டிச் எல்லாத்தையும். ஓகே, இது ஒரு பேட்டர்னாக பண்ணி. சரிங்க, இது வந்து சைடு ஓப்பன் பியூர் காட்டன். பியூர் காட்டன், பியூர் காட்டன்ல ஹெவி மெட்டீரியல். ஓகே, சைடு ஸ்லிட் இருக்குனா? ஆமாங்க, இது பிராண்டட் ஸ்டைல்ல இருக்கும். நீங்க பிராண்டட்ல வாங்குனீங்கன்னா 700க்கு மேல வரும். அவங்க அப்படி தான் போட்டுருப்பாங்க. நம்ம ஹோல்சேல் ப்ரைஸே வேற. ஓகே, நம்ம கஸ்டமர் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல் டீடைல் நாங்க அனுப்பிச்சு கொடுப்போம். ஃபுல் கலர்ஸ் அனுப்பிச்சு கொடுப்போம். இல்ல பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியல். அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் வேணும்னு கேட்டா நீங்க பண்ணி கொடுப்பீங்க? பண்ணி கொடுப்போம். ஒரே கலர்ல 100 பீஸ் வேணும்னு சொன்னாலும் நான் பண்ணி கொடுப்போம். ஓ சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு, காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரே கலர்ல 100 பீஸ் கொடுக்கேன். ஓகே, அப்படினால பண்ணி கொடுப்போம். இப்ப காமிக்கிறது எல்லாமே பியூர் காட்டன். இது பாத்தீங்கன்னா பீச் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க, லாஃபர் ஃபினிஷிங், லாஃபர் ஃபினிஷிங் மெட்டீரியல். ஓகே, சரிங்க பாரு. அது எக்ஸ்எல்னா எக்ஸ்எல் பிராண்டட் சைஸ் இருக்கும். இது எல் சைஸே வந்து எக்ஸ்எல் சைஸ்க்கு. சைஸ் மாறாது இல்லீங்களா? எல் இருக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எல் சைஸ். ஓகே பாருங்க, இதோட ஒரு 5 கலர் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. அதோட கலர்ஸ் சம்மருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், எப்பயுமே நல்லா இருக்கும். சம்மர்ல இந்த கலர்ஸ் வந்து ஒயிட் விரும்புவாங்க இல்லையா சம்மர் டைம்ல? கண்டிப்பா. இது 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 பாரு, இது எக்ஸல். இதெல்லாம் வந்து நம்ம ஓன் manufactured பாருங்க. இதுல வந்து அசீலா லேபிள்ல போட்டுறோம். இப்ப அதை தவிர்த்துட்டு இருக்கோம், சில கஸ்டமர் வேண்டாம் அப்படிங்கறனால. சரிங்க, ஓகே. அதனால அசீலா லேபிள் மேக்ஸிமம் போடுறதுக்கு மேல டாப் மட்டுமே கேட்டு கொடுக்குறாங்க. அடுத்து பாட்டம் கேட்டானா பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா 70 rupees கேரண்டி ஐட்டம் கொடுக்குறோம். 70 rupees ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம். 70 இல்லைனா 70 rupees. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் கூட கேரண்டி தான், போகாது. அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல்.
இதில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது ஃபோர் வே லைக்ரா வேணும்னு சொல்லலாம், அது இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரேஞ்ச் ஜாஸ்தி வரும். உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் வெரைட்டி இருக்குது. இது ஜஸ்ட்டு லெகின்ஸு, அது தனி ஷோரூம். உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிளாசோ பேண்ட்டு நாங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் நாங்களே பண்ணுறோம். பிளாசோ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃபேப்ரிக்னா, அது ரயான் ஃபேப்ரிக்ங்க. அது சரி, ஓகே. காட்டன் ஃபீல் இருக்கும், ரயான் ஃபேப்ரிக். ஒரே ஃப்ரீ சைஸ்ங்க, ஃப்ரீ சைஸ் தான். XL டபுள் XL ரெண்டு வேற யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது. சரிங்களா, அந்த மாதிரி. இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 20 கலர் வரும் ப்ளைன் கலர்ல. ஓகே, எல்லா கலருமே இருக்கும். Black, white, pink எல்லாம் மெயின் கலர்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா பிரிண்டட் கொஞ்சம் போடுவோம். சரிங்க, இது பாத்தீங்கன்னா ஓகே. லென்த்து 41.5 இருக்கும். சரிங்க, லென்த்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஒன்று ரெண்டு பிரிண்ட்டு போடுவோம். அதுலேயே கொஞ்சம் நல்ல நல்ல பிரிண்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது, நல்லதாக இருக்கும். ஓகே, எக்ஸ்பேண்டபிளாக இருக்கும். இது வந்து நாங்களும் இதையும் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் தான் நம்மளுடைய இதில் இருக்குது. ஓகே, நல்ல மெட்டீரியல் தான் இருக்கும். சரிங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கு காமிச்சிடாது. பணம் போட்டவங்களுக்கு ப்ராப்பராக போய் சேரணும்னு நினைப்போனாங்க. ஏன்னா அவங்க போடுற பணத்துக்கு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் அவங்களுக்கு சேஃப்டியாக போய் கொரியர் போய் சேரணும்னு சொல்லி நாங்கள் அது ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் இருக்காங்க, நிறைய வாங்கிட்டுருக்காங்க. ஃபீட்பேக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு டைம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். மற்ற டீட்டெயில் நீங்கள் ஏதாவது எனி டீட்டெயில் வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். எந்த என்கொயரி வேணாலும் கேளுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏதோ டைமிங் இருக்கானா ஷாப்? இந்த டைம் காலையில் 10:30 நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். ஷாப் டைமிங் இந்த மாதிரினா வரவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? லோக்கல் இருக்கிறவங்க ஆல்ரெடி ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைமிங் தெரியும். அப்போ வெளியூர் இருக்கிறவங்க இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கிறவங்க இருக்கலாம் அந்த வீடியோஸு. நம்ம அசீலா ஃபேஷன் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இது கொஞ்சம்தான், ஒரு 1% தான் காட்டியிருக்கேன். நேரில் வந்தவங்களுக்கு நம்மள்கிட்ட ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் நாங்கள் கொடுப்போம், என்னென்ன கொடுப்போம், என்ன மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். 20 பீஸ் வாங்கினவங்க இன்றைக்கி 200 பீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து பிஸ்னஸை கொண்டு போயிட்டுருக்கோம். இது நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ்ஸு. நம்ம வந்து தொழிலை நேசித்து செய்கிறோம். சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு நான் வாங்கினோமா சேல் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் சேல் பண்ணுறது முக்கியம் இல்லை, வாங்கக்கூடிய இவங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கிறத எங்களுடைய அது நல்லா இருக்கணும் பொருள். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். அதே டைமு ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக ஹோல்சேல் ப்ரைஸ் மேனுஃபேக்சர் ரேட் இருக்கணும். அந்த மேனுஃபேக்சர் ரேட்டுக்கு நாங்கள் டைரெக்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது வரைக்கும் நான் பேசலை, அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் நான் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட பேசலை, தம்பி தான் பேசியிருப்பேன் அப்படி. அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்ஸ் இல்லை எக்ஸ்பிளைன்ஸ் கஸ்டமருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்ததெல்லாம் நான் க்ளியர் பண்ணுங்கிறது நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு இது மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு கேட்டால் அதில் போய் நீங்கள் மெசேஜில் கமெண்ட் கொடுத்து அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கூட கேட்கலாம். இல்லை எங்களுக்கு ஒரு மெசேஜ், சார் இது என்ன ப்ரைஸ் வருது சார் நீங்கள் அனுப்பிச்சிங்க நம்பர் காமிச்சிங்களா, அதில் ஒரு 10 பீஸ் அனுப்புங்களா, உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம், உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவோம். கேட்டால் ஹோல்சேல் மேனுஃபேக்சர் ரேட்டு நீங்கள் நார்த்தில் தான் போய் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை, கரெக்டாக சொல்லிடுறேன். அதை மட்டும் சொல்லிடுறேன், நார்த்தில் தான் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும், நார்த்தில் தான் இந்த ரேட்டுக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன மாடல் வேணாலும் பண்ணலாம், என்ன ப்ரைஸில் வேணாலும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ண முடியும். எல்லா சவுரியும் நம்ம ஊர்லேயும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. எங்கே வச்சு வேணாலும் பண்ணலாம் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும்.